வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய லட்டு ரெசிபி. இது சனிக்கிழமை, இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை முதல் வாரம். இந்த லட்டு ரெசிபியை சுலபமாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். இது 10 நிமிஷம் போதும், சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் கோபுரமாக அளந்த கடலை மாவு, 1 டம்ளர் ஜீனி, 1 டம்ளர் பால், பசும்பால் எடுத்திருக்கேன், காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ விருப்பமோ எடுத்துக்கலாம். நான் 10 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா, 1 கைப்பிடி, 3 ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு, 1 ஜாதிக்காய், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பச்சை கற்பூரம். நம்ம அவ்வளவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு பெரிய பவுலில் கடலை மாவு கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நமக்கு தேவையான அளவு பால் விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அந்த கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம கலர்பொடி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம பிரசாத ரெசிபிக்கு எப்பொழுதுமே மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு நான் சேர்ப்பேன். ஃபுட் கலர் எதுவும் நமக்கு வேண்டாம். மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம பஜ்ஜி மாவு 10 கலந்துக்கோங்க. இது நம்ம கரண்டி வச்சு நம்ம பூந்தியை பொறிக்க தேவையில்லை, நம்ம பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். நல்லா எண்ணெயை கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு கரண்டியில் நீங்கள் பஜ்ஜி மாதிரி ஊற்றி எடுத்துருங்க. இது பெருமாளுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு கரண்டி வச்சு செய்யணும். இது தாயாக இருக்குங்கும் பொழுது இப்படி பஜ்ஜி மாதிரி பொறிச்சு நம்ம செஞ்சிடலாம். சுலபமாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். எல்லா மாவையும் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடாய் கொள்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. இது மொறுமொறுப்பாக வரணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கலர் மாறின உடனே எடுத்துடலாம். போதும், நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவு வந்த உடனே எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே போல் எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. சூடோடு மிக்சியில் போடக்கூடாது. இன்னொரு மிக்சி ஜாரில் கல்கண்டு, 1 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுட்டு, 1 சின்ன துண்டு ஜாதிக்காய் போட்டிருக்கேன். போட்டு பவுடராக குற குறன்னு போட்டுக்கணும். திருப்பதியினுடைய ஏழுமலையான் லட்டில் முழுசாக கல்கண்டு போடுவாங்க. தாயார் லட்டில் பொடிச்சு தான் போடுவாங்க. இதை நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து குற குறன்னு பவுடராக பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜியாக போட்டதை எக்காரணம் கொண்டு சூடோடு போட்டுறாதீங்க. ஒட்டிக்கும் மிக்சியில். ஆறின உடனே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குறன் பவுடராக வரும். இந்த மாதிரி குற குறன் பவுடராக வந்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மொத்தமாக பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்திருக்கு. 1 கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுக்கிறதுக்காக நான் 10 முந்திரி பருப்பு, 10 காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிய விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பச்சை கற்பூரமும் போட்டுக்கோங்க. நம்ம கடைசியாக சேர்க்கணும். இது நல்லா வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பிரசாதத்தை ஒரு சனிக்கிழமையாவது நீங்கள் செஞ்சுருங்க. 1 டம்ளர் ஜீனியில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கம்பி பாகுப்பாக தான் வர்ற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. 1 கம்பி பாகுப்பாக தான் வரணும். இது பாகு கூடுனாலும் நமக்கு அவலப்பட தேவையில்லை. நல்லா கிளறி கொடுத்துட்டிங்கன்னா பாகு இஞ்சிக்கும். இது எந்த மிஸ்டேக்குமே வராது. நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்களா, கம்பி பாகுப்பாக தான் வந்துடுச்சு. வந்த உடனே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பஜ்ஜி மாவு கலவையை கொட்டிட வேண்டியதாக. கொட்டிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பாகு இஞ்ச ஆரம்பிச்சிடும். இஞ்ச ஆரம்பித்த உடனே நம்ம மிக்சி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், கல்கண்டு, அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க.
நல்லா கலந்து கொடுத்துட்டு ஓரளவுக்கு கலவை நல்லா சுருண்டு வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி திராட்சை அதையும் கொட்டிடுங்க, நெய்யோடையே கொட்டிடுங்க. இது நல்லா ஆறின உடனே நல்லா கலவை சுருண்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்தவுடனே ஒரு பிஞ்சு பச்சைக்கருப்பூரம் சேர்த்துக்கோங்க, இறக்கி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்தீங்களா நல்லா கலவை நல்லா ஆற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிஞ்சு பச்சைக்கருப்பூரம் சேர்த்துட்டு நல்லா நல்லா கையில் நெய் தடவிட்டு லட்டுகளாக பிடிச்சிருங்க. இது ஓரளவுக்கு கைப்பொறுக்கிற சூடாக இருக்கும்போதே நான் லட்டுகளாக பிடிச்சிட்டேன். இது எனக்கு ஒரு டம்ளர் மாவுக்கு எனக்கு 10-11 லட்டு கிடச்சிச்சு. உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சுக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் விசேஷகரமானது, கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபியை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு சுவாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக 4 வாரங்கள் இருக்குது இந்த மாதம், 4 வாரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு வாரத்துலையாவது இந்த சுவாமி இந்த சுவாமிக்கு நைவேத்தியமாக வைங்க. அருமையான பிரசாத ரெசிபி தயாராகிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.